வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் கொண்டாட்டமே. அங்கே இல்லை திண்டாட்டம், அங்கே இல்லை திண்டாட்டம். வந்த வீட்டில் பாவம் இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சாபம் இல்லையே, இயேசு வந்த வீட்டில் நோய்கள் இல்லையே. அங்கே பேய்கள் இல்லையே, அங்கே பேய்கள் இல்லையே. இன்றைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 40 வசனங்கள் 29-31. ஏசாயா 40:29-31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, ஒருவேளை சோர்போடு கூட சோர்ந்து போய் இன்னும் அந்த கொரோனா பிரச்சனை நீங்களையே, எப்போதான் அந்த கொரோனா பிரச்சனை நீங்கும், எப்போ நம்ம விடுதலையோடு போய் வேலை செய்ய முடியும், எப்போ ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் பாருங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு, எங்கள் தம்பிக்கு, எங்கள் சகோதரனுக்கு, எங்கள் மகனுக்கெல்லாம் நாங்கள் திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், இந்த கொரோனா பிரச்சனை நீங்கின உடனே நாங்கள் திருமணம் வைக்கலாம் என்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லி சொல்லி 4 ஆகிவிட்டதே, எப்போ தான் இந்த கொரோனா பிரச்சனை நீங்கும்னு சொல்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரோனா பிரச்சனை நீங்களையேன்னு சொல்லி ஒரு சோர்வு, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லையே என்ற ஒரு சோர்வு, என் பிள்ளைகளுடைய படிப்பு என்ன ஆகுமோ என்ற ஒரு சோர்வு, வேலை இல்லையே என்ற ஒரு சோர்வு. ஆகையினால சோர்ந்து போயிருக்கிற உங்களை நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நாம் சத்துவம் இல்லாமல், பலன் இல்லாமல் காணப்படும் பொழுது தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு புதிய பலனை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சத்துவம் இல்லாத நேரத்துல நமக்கு சத்துவத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அப்போ புது பலன் அடைந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால சோர்ந்து போகிற உனக்கு அவர் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். சத்துவம் இல்லாத உனக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் கொஞ்ச நேரம் நடந்தாலோ, அல்லது கொஞ்ச நேரம் நாம் அதாவது வெயிட் தூக்கிட்டு நாம் நடந்தாலோ, அல்லது மற்ற காரியத்தை ஏதாவது நாம் செய்யும் பொழுது, வேலைகளை செய்யும் பொழுது நமக்கு ஒரு சோர்வு உண்டாகிறது. அந்த சோர்விலிருந்து தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். சத்துவம் இல்லாமல் இருப்போம், சத்துவத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு வச்சுங்க, மருத்துவமனைக்கு போனா எனக்கு சக்தியே இல்லை, எனக்கு பலனே இல்லைன்னு சொல்றப்போ டாக்டர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு சத்துவம் இல்லைன்னா, உங்களுக்கு பலன் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, குளுக்கோஸ் ஏத்திக்குங்க, இல்ல ஒரு டானிக் எழுதி கொடுக்குறேன், டானிக் சாப்பிடுங்க, இல்ல ரத்தம் ஏத்திங்க அப்படி சொல்றாங்க. ஆனால் நமக்கு சத்துவம் இல்லாத நேரத்துல தேவ சமூகத்துல நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு சத்துவத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நாம் நடந்தாலும் நாம் ஓடினாலும் ஒரு காலம் நாம் சோர்ந்து போகவே மாட்டோம். ஏனென்றால் கர்த்தருடைய பலன் நமக்குள்ளே இருக்கிறது. வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:10 நாம் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரை நோக்கி நாம், ஆண்டவரே ஆபத்து காலத்தில் உன்னை நோக்கி நான் கூப்பிடுறேன், ஆண்டவரே நீர் எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவருக்காக, ஆண்டவரே உடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நான் அங்கும் இங்கும் ஓடி அலைய மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க, நீர் ஒருவர் மாத்திரமே பலன் கொடுக்கிறவர் என்று சொல்லி நாம் அவரிடத்துல பலன் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கிறவர்
கொடுக்கிறவரா இருக்கிறார், நமக்கு சத்துவத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார், நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுடைய சோர்வுகளை மாற்றுகிறவரா இருக்கிறார். சங்கீதம் 28:8 வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களுடைய பலன், அவர் தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமா இருக்கிறார். அவர் அரணான அடைக்கலமா இருக்கிறார், நம்ம கோட்டையா இருக்கிறார், நமக்கு தஞ்சமா இருக்கிறார். நாம் பலவீனமா இருக்கும் பொழுது தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார். நாம் சத்துவம் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிற பொழுது நமக்கு சத்துவத்தை கொடுத்து நம்ம உற்சாகப்படுத்துகிறவரா இருக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு கோட்டை, அவரே நமக்கு தஞ்சம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பலவீனத்தோடு நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கலாம், ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கிறேன், ஆண்டவரே நான் சத்துவம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவர், நான் சோர்ந்து போயிருக்கிற ஆண்டவரே, என் சோர்வுகளை மாற்றுங்க ஆண்டவர், எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு சத்துவத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் செபிக்கும் பொழுது அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பலவீன நல்ல பலவீன நல்ல பலவானான் தேவன் சொன்னார், பலவீன நல்ல பலவீன நல்ல பலவானான் தேவன் சொன்னார், பலவானான் தேவன் சொன்னார். அல்லேலூயா 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 ஆனந்தமே, அல்லேலூயா 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 ஆரோக்கியமே, அல்லேலூயா ஆரோக்கியமே. சோமனோ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலன் கொடுக்கிற இயேசுவை பார்த்தாப்பா, நீர் எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே, நாங்கள் சத்துவம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு சத்துவத்தை தாங்கன்னு சொல்லி அவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்ம நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா, தர்மியான நல்ல நேரத்திற்காக நன்றி. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் அப்பா. சோர்ந்து போய் பலவீனத்தோடு ஆண்டவரே அப்பா சத்துவம் இல்லாமல் காணப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே தொடுவீராக ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும், உம்முடைய பலன் உண்டாகட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி தைரியமா இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. அவருடைய சோர்வுகள் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. தைரியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பலனையும் உற்சாகத்தையும் தந்து தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. நீர் பலப்படுத்துங்க, நீரே அரணும் கோட்டையுமா இருந்து நீர் வழி நடத்துங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர், ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.